வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நவம்பர் 27 மாவீரர் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. அதன்படி தமிழ் ஈழ விடுதலைக்காக வீரமரணமடைந்த போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்க நினைவேந்தல் கூட்டம் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொருளாளர் முகமது யூசப், தலைமை நிலைய செயலாளர் இளன் சேகுவேரா, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டு ஈகை சுடர் ஏற்றி தமிழீழ போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர். இன்று மாவீரர் நாள். இந்த நாளில் விடுதலை புலிகள் ஏந்திய அந்த லட்சியத்தை, தமிழீழ கனவை, விடுதலை சிறுத்தைகள் அந்த விடுதலை கருத்தியலை முன்னெடுப்போம் என்கின்ற உறுதிமொழியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த மாவீரர் நாளை ஒருங்கிணைத்திருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாவீரர்களுக்கு ஈழ மண்ணில், தமிழீழ மண்ணில் வீரச் சாவடைந்த மாவீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் செம்மார்ந்த வீரவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 1989 ஆண்டிலிருந்து இந்த மாவீரர் நாளை மேதகு பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்து அந்த மாவீரர்களுக்கான நினைவை, அந்த மாவீரர்களுக்கான அந்த புகழை கொண்டு செல்வதற்காக இன்றைக்கும் மிகவும் கடுமையான நெருக்கடி, அங்கே மாவீர நாள் கொண்டாட முடியாத அளவுக்கு சிங்கள இராணுவம், ராஜபக்சே அரசு, சிங்கள பௌத்த பேரினவாத அரசு மிக மோசமாக அங்கே தடை செய்திருக்கிறது. மீறி நடத்துபவர்களை கைது செய்து அவர்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு. இத்தகைய பேரினவாதத்துக்கு எதிராகவும் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நனவாக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து சமரசமில்லாமல் தமிழகத்திலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து தமிழீழ விடுதலை கனவை, தமிழீழ கனவை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்திலே உறுதியளிக்கின்றோம். அதாவது, இந்திய ஒன்றியம் என்பது பல தேசியனங்களுடைய தொகுப்பு. இவர்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தேசம் என்று அவர்கள் நம்முடைய இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடி அறிவித்திருப்பார் என்பது தேசிய இனங்களுக்கு எதிரானது. இன்றைக்கு இந்த மாவீரர் நாளில் இப்படியான ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்பதே தேசிய இன அடையாளத்தை அளிப்பது தான். ஆக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அளிப்பதற்காகத்தான் இந்த ஒரே தேர்தல், ஒரே நாடு என்கின்ற முயற்சியை செய்து வருகிறார்கள். அவர்கள் கட்டமைக்கின்ற அந்த இந்து, இந்தி, இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் இந்த ஒரே தேர்தல், ஒரே தேசம். விடுதலை சிறுத்தைகள் இதை ஒருபோதும் ஏற்க மாட்டோம், இதை எதிர்க்கின்றோம். விடுதலை சிறுத்தைகளுடைய கனவு என்பது இது பன்முகத்தன்மையானது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மோடி அவர்கள் செயல்படுகிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இல்லை, கடந்த புயலின் போதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கேட்ட நிதி கூட இன்னும் தரவில்லை கடந்த தேர்தலில், கடந்த அந்த புயலில். இப்பொழுது இந்த புயலிலும் அதிகமாக சாதாரணமாகி கொண்டிருக்கு. நேற்றைக்கு தேசிய பேரிடர் மேலாண்மையினுடைய அறிவிப்பின்படி கணக்கெடுப்பு செய்ததாக சொல்கிறார்கள். உண்மையாகவே கணக்கெடுப்பு செய்து கடந்த புயலின் பாதிக்கப்பட்டதை விட இந்த புயலில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு விரைந்து இந்த நிவாரணத்தையும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த நிவாரணத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். இல்லை, அது தெரிஞ்சது தான். இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டுடைய உரிமைகள், தமிழ்நாட்டுடைய அத்தனை உரிமைகளையும் இன்றைக்கு ஆளுகின்ற அதிமுக அரசு பாரதிய ஜனதாவிடம், மத்திய அரசிடம் காவு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அடிமையான ஒரு அரசாக இருக்கின்றது. அதற்கு மாற்றாகத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள், இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக, இந்துத்துவ அரசுக்கு எதிராக இன்றைக்கு நாங்கள் கடுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வருகின்ற 2021 இதை மாற்றம் செய்வதற்கான ஒரு மாற்றத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம்.